ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த வீடியோவுடைய பார்ட் டூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா 482 விசா ஸ்பான்சர்ஷிப் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து என்ன படித்தா 482 வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இதில் நான் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் பேசிடுறேன். வேறு இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க மக்கள், அவங்கக்கிட்ட பேசி ரெஃபர் பண்ணி அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் டிப்பிக்கலாக வந்து ஒரு பிஸ்னஸ் சினாரியோ எடுத்துப்போம், அதுக்கு எப்படி சொல்யூஷன் பில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போதில்ல, அதேமாதிரியே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் சினாரியோன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு ஜிமெயில் வச்சுருக்கீங்க. அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு தான் வந்து எல்லா சைட்லேயுமே லாகின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணனால என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு தான் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்படி உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மெடிசன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு தான் சைன் இன் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி ஒரு ஃபுட்டு வாங்கணும்னா ஜிமெயில் ஐடி வச்சு தான் சைன் இன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வந்து கூகுள் கம்பெனிக்காரங்க கண்டுபிடிக்கணும், யார் யாரெல்லாம் வந்து ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி எந்தெந்த வெப்சைட்லலாம் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. இந்த டேட்டாவை அவங்க எப்படி எடுத்து அதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை பொறுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிக் டேட்டா அப்படின்னு ஒன்று யூஸ் ஆகுது. பட் இதை தவிர்த்து இன்னும் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று பிக் டேட்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாகவோ இல்லை ஒரு நாலு பின்ன ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாகவோ இல்லை ஒரு டேட்டாவை எப்படி பில் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் லெவல் கூட நீங்கள் வளரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டேட்டாவை வச்சு நீங்கள் பூந்து விளையாடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது இங்கே மட்டும் நிற்காது. ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் வச்சுல்லாதவங்க யார்? ஸோ இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதில் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரே ஒருத்தனோட பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக தனியாக கேட்கும் போது எப்படி எடுத்து வந்து தராங்க, அவன் வந்து எத்தனை லோன் வாங்கியிருக்கான், அவன் வந்து எத்தனை பேர்கிட்ட கடன் கொடுத்துருக்கான், அவன் வந்து எத்தனை கடன் வாங்கிட்டு எத்தனை பேரை ஊரை ஏமாற்றினான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சூப்பரா, இப்போது இதுக்கு நான் பிஸ்னஸ் சினாரியோ கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த கண்ணாடி வாங்கணும்னு ஆசைப்பட்ற இடத்துல எனக்கு வந்து கண்ணாடி ரிலேட்டடான ஆட்ஸாக வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை எனக்கு வந்து டிவி இந்த டிவி வாங்குங்க இந்த ஏசி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஸோ கண்ணாடி ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி ஏதோ ஒன்று வந்து தேடுறீங்க. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் கண்ணாடின்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியை பற்றி தேடி இருக்கிறீங்க. அந்த கண்ணாடி என்ன ஆகும்னா உங்களுடைய கேஷில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த கேஷை வந்து மீதி இருக்க எல்லா வெப்சைட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு நியூஸ் படிக்கிற சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ் படிக்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பேனர் ஓடும். அந்த ரெண்டு பேனரில் வந்து நீங்கள் என்ன பொருளை சர்ச் பண்ணீங்களோ அதுதான் அங்கே தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் கேஷோடைய ஆக்சஸ் அந்த வெப்சைட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணும், உங்கள் கேஷில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஆள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கேன், அந்த ஆள் என்னென்ன பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு உண்டான ஆடாக பார்த்து உங்களுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணாலும் சரி, உங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, எதில் சர்ச் பண்ணியிருந்தாலும் அந்த டேட்டாவை எடுத்து அந்த ஆடை மட்டும் உங்களுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி படிக்கிற விஷயங்கள் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பெரிய லெவலில் மார்க்கெட்டில் பெரிய ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கிளவுடு. ஸோ கிளவுடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ் சினாரியோ இல்லை ஒரு யூஸ் கேஸ் ஒன்று எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா வந்து பிக் பில்லியன் டே வருது. பிக் பில்லியன் டே வரப்போ அந்த பர்டிகுலர் வெப்சைட் இருக்காங்கல்ல அவன் வந்து ஆஃபர் போடுவான். அவன் ஆஃபர் போடும்போது என்ன ஆகும்னா இந்தியாவில் மொத்தமாக ஒரு 150 கோடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு குட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நான் படிக்கும்போது 100 கோடின்னாங்க. ஸோ 150 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 150 கோடி பேரில் குறைஞ்சது ஒரு 10 கோடி பேராவது ட்ரை பண்ணுவாங்க அந்த பிக் பில்லியன் டே. அப்போ 10 கோடி பேர் போயிட்டு ஒரு வெப்சைட்டை இடிச்சாங்கன்னா, ஒரு ஹிட் பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட் என்னத்துக்கு ஆகும், செத்துப்போம். நான் செத்துப்போம். இது வந்து என் வாத்தியார் சொல்லுவார் ஸ்கூல் படிக்கும் போது, அதனால அப்படிதான். ஓகே,
ஸோ அந்த அந்த வெப்சைட் வந்து என்ன ஆகும்னா கிராஷ் ஆகிடும். ஸோ கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது கரெக்டுங்களா. அதை கிராஷ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஒரு சர்வரில் ஓடும். அந்த சர்வர் வந்து அந்த கெப்பாசிட்டியை தனக்கு தானே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் கரெக்டுங்களா. என்ன கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதோடைய ஹார்ட்வேர், அதோடைய ஹார்ட்வேர்னா மறுபடியும் எதுக்கு போவோம், ரேமு ஹார்ட் டிஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் போகுதுல. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹாரிசான்டலாக ஸ்கேல் பண்ணிட்டே போகணும். அது ஒரு 4 GB ரேமில் ஓடுதுன்னா பிக் பில்லியன் டே அன்னைக்கு வந்து அது ஒரு 65 GB ஓடணும். நான் வந்து ரொம்ப கேவலமாக சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிளை, பட் 4 GB ரேம்லலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஓடாது ஓகேங்களா. அது ஓடும், தும்முன்னு ஓடும். ஸோ ரொம்ப புரியிற லெவலுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 GB ரேமில் அது ஓடுதுன்னா அந்த அன்னைக்கு ஹிட் பண்ணும்போது ஒரு 60 GB ரேமில் ஓடுதுன்னா அதுவே தானாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அதோட ஹார்ட் டிஸ்க்கும் தானாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அந்த அன்னைக்கு ஒரு 1 கோடி பேர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த 1 கோடி பேர் அக்கௌண்ட்டும் அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அதுவே ஸ்கேல் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளவுடில் நடக்குது. ஸோ இதில் வந்து IaaS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், அதுக்கப்புறமா வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு மூணு இருக்குது. இன்னும் கூட 1, 2, 3 இருக்குது, பட் இது மூணு தான் வந்து மெஜாரிட்டி கிளவுடுன்னு சொல்லும்போது. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த ஹார்ட் டிஸ்க்கு ரேமு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் தருவீங்க. இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஜிமெயில்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மெயில் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இந்த சாஃப்ட்வேர் யார் தரா? உங்களுக்கு கூகுள் தரா. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த சாஃப்ட்வேர் ஓடுறதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட்வேர் தேவை, அந்த ஹார்ட்வேரை அவனே மெயின்டைன் பண்ணிக்கிறான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளவுடில் கிடைக்குது. இப்போது அந்த சாஃப்ட்வேரை கூகுள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மெயில் அனுப்புறதுக்கும் மெயிலை வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க கரெக்டுங்களா. இது வந்து ஒரு விதம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அமேசான் ப்ரைம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோஸாக தராங்க. அதுக்கு உண்டான ஹார்ட்வேர் அவங்களே பின்னாடி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு தராங்க. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காசு பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு காசு பே பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க கரெக்டுங்களா. இது வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில். உதாரணத்துக்கு அமேசான் வெப் சர்வீசஸில் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை பில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நீங்களே பில்டு பண்ணலாம். எனக்கு வந்து இப்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன்ப்பா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஒரு பெரிய வெப்சைட் தேவைப்படுது. அதோடைய பிஸ்னஸ் ஃப்ளோ வந்து காலத்தால் பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா சாயங்காலம் எத்தனை பேஷண்ட் வெளியே போகிறாங்கன்ற முதற்கொண்டு எனக்கு இருக்கிற கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஃப்ளோவை நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது இன்றைய தேதிக்கு இன்டர்நெட்டில். நீங்களே உட்காந்து எல்லாத்தையுமே வந்து இந்த பிஸ்னஸ் ஃப்ளோவை பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த வெப்சைட்டை போட்டு நீங்கள் அதை லான்ச் பண்ணியும் விடலாம். இதை லான்ச் பண்ணி விட்டதுக்கப்புறம் மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பில்டு பண்ணி தராங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் காசு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து இதில் ஒரு அட்மின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மூணு பகுதியை அதை பிரிப்பாங்க. இந்த மூணு பகுதியில் நீங்கள் எந்த பகுதி வேணுமோ அதை எடுத்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி அதோடைய நாலேஜை நீங்கள் அக்வயர் பண்ணி நீங்கள் பொதுவாக கொண்டு போகலாம். ஸோ இப்படி கொண்டு போகிறதால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா கொள்ள காசு தருவாங்க, உங்கள் இஷ்டம். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ யார் யார் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ப்ரிடாமினெட்டாக சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கான், ஏடபிள்யூஎஸ் இருக்கான், பெகா இருக்கான், இந்த மாதிரி கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜிஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்கள் நாலேஜ் வளர்த்துப்பீங்க, அப்படியே நீங்கள் பொதுவாக போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் சரி இது முடிச்சிட்டோமா, கிளவுடை பற்றி முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னாலஜி மிக பெருசாக பயங்கரமாக வளர்ந்துன்னு வருது. அந்த டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பிளாக் அப்படின்னாலே எல்லாருமே கிரிப்டோ கரன்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் கிரிப்டோ கரன்சி மட்டும் கிடையாது பிளாக் செயின்ன்றது. பிளாக் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்குறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களது தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளாக் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம். அந்த ஃபோட்டோ உங்களது தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா அதை பிளாக் செயின் வச்சு பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பட் அது உள்ள டெக்னிக்கலாக நான் பேசினா அந்த வீடியோ போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக் செயின் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேஸு ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை இன்னும் ஃபர்தராக இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்காக ரிஃபைன் பண்ணி அதை ஃபர்தராக இன்னும் வந்து டீட்டெயிலிங்காக போய் தான் வந்து நம்ம பிளாக் செயின் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய பேஸு ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு
ஓஹோ அப்படின்னு இருக்கும். அப்புறம் நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பத்தி படிக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து யூஐயும் அவங்களே டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெச்டிஎம்எல் தேவைப்படும், அதே மாதிரி அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் பார்ட் எழுதணும், அந்த கண்ட்ரோலர் பார்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு டிபி தேவைப்படும், அந்த டேட்டாபேஸை பற்றி அவங்களே பண்ணுவாங்க. இது மூணுத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே கொண்டு போயிட்டு அதை டெப்ளாயும் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹை லெவலாக சொல்கிறேன், பட் இது வந்து இதில் யாராவது ஐடியை பற்றி தெரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு கேவலமாக நினைக்காதீங்க, நான் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றது இந்த எல்லா விஷயத்தையும் ஒரே ஆளே தனியாக பண்ணுவோம்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நீங்கள் கற்றுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நீங்கள் படிக்கலாம். எப்படி? ஸோ இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 482 விசாக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பெரிய லெவலில் சான்ஸ் இருக்குது, ரொம்ப 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 பெரிய லெவலில் சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இதெல்லாம் நான் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் லிங்க்டின்ல ஒரு பார்த்த மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் ரேஞ்சே வேறு, என் வீடியோலாம் பார்க்கவே மாட்டீங்க, இதெல்லாம் நான் என்ன பண்ணி ஏது பண்ணலாம் நீங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு வீடியோ பார்க்குற அளவுக்கு டைம்லாம் இருக்காது. ஆக்சுவலாக சொல்லணும்னா சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்க, படிவார். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இதோடைய பார்ட் 3 வேணும், இன்னும் இதை பற்றி ஃபர்தராக எந்தெந்த டெக்னாலஜியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள். அப்புறம் யாராவது டிஸ்லைக் போகிறீங்கன்னா அந்த கமெண்ட்டில் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள், ஒய் யூ ஆர் டிஸ்லைக்கிங் திஸ் வீடியோ, கமெண்ட்டில் டிஸ்லைக் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டைப் பண்ணிங்கன்னா அடியேனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஓகே, லைக் பண்ணுங்கள். யூடியூபோட அல்காரிதம் அது, அதை பற்றி நான் சொல்ல வரல. யூடியூபோட அல்காரிதம் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அடுத்த ஆளுக்கு காட்டும். ஸோ இது நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்கை போட்டிங்கன்னா அடுத்த ஆளுக்கு தெரியும், அவங்களும் பார்த்து நாளை பின்னே அதாவது பயன் அடையலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா வந்து இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட விசா ப்ராசஸிங்கை பற்றி பேசலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன ஹிண்ட்டு தரேன். இந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விசா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் விசா காசு தேடுறீங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. எப்படி பயங்கரமாக இருக்குதா? அதெல்லாம் உங்களுக்கு காலேஜ் பார்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாமல் நிறைய பேர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அடுத்த வீடியோ பாருங்கள். நிறைய ஆஸ்திரேலியா பற்றி பேசுகிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கு.